என்னை நிர்வாணப்படுத்தி சாம்பார் கரண்டி அதையும் மென்ஷன் பண்றாங்க கரண்டியை வச்சு என்னுடைய மார்பிலையும் என்னுடைய பிற அடித்தாங்க பேப்பரை கொளுத்தி வந்து நெருப்பு வச்சு என்ன கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க ஒரு இளம் பெண் வந்து பாதிக்கப்பட்டு ரெண்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அந்த பொண்ணு பேசி வீடியோ வெளில வந்து இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையா எடுக்காம இருக்கீங்க அப்ப ஆளுங்கட்சியை சார்ந்தவரும் நாங்க என்ன தவறு வேணாலும் பண்ணுவோம் எங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு திமுறுத்தனமா முதலமைச்சர் ஏன் மூகா ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாய் திறக்கல திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் வாய் திறந்து பேச மாட்டேன்றீங்க இதுதான் உங்க திராவிடமா இதுதான் திமுகன்னு கட்சியை தானே காரி துப்புறான் அப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள்லயே சமத்துவம் சமூக நீதி இல்லைன்னா அப்ப நீங்க சாமானிய மக்களை வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் எல்லா பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும் ஏமாத்துறீங்களா ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வீட்டிலேயே வந்து சனாதனம் இருக்கு ஒரு சாதிய போக்கு இருக்கு அப்படின்ற பிம்பம் வெளியில உடஞ்சிருச்சுல மக்கள் காரி தூப்புறாங்க இல்லையா கைது பண்ணி சிறைப்படுத்துங்க ஏன் இன்னும் சிறைப்படுத்தாம இருக்கிறீங்க அக்யூஸ் தானே ரெண்டு பேரும் எம்எல்ஏ மகா மருமகம் அப்படின்றதுக்காக அவளை தூக்கி தலையிலயோ கோபுரத்துல எல்லாம் வைக்க முடியாது உடல் ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் வந்து எவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளான அப்படின்ற அடிப்படையில அந்த இளம் சிறுமி வந்து பேசிய அந்த கதறல் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுடைய வந்து பைத்தியம் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடும் அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மருமகள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபரா குற்றமுள்ள நெஞ்சு தானே குறு குறுக்கும் நீ குற்ற செயல் அல்ல அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம் காவல் நிலையத்துக்கு போய் ஆஜராகி அந்த பொண்ணு போய் சொல்லுதுங்க எங்களுக்கு இது எந்த சம்பந்தம் கிடையாது நாங்க இப்படி எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு துணிச்சல் தெம்பு திராணி இருக்கா இல்லையே ஏன் தலைமறை ஆகணும் எட்டு மாசமா வேலை செஞ்சிருக்க சம்பளமே கொடுக்கல ஏன் சம்பளம் கொடுக்கல இதுதான் வந்து உங்க உங்க திராவிட கோட்பாடு சொல்லி கொடுக்குதா இதை தான் சமூக நீதி சொல்லி கொடுக்குதா கம்யூனிஸ்டுகள்லாம் எங்க போனாங்க அவங்க மருமகள் டார்ச்சர் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் தன்னுடைய மாமனார் பேரை பயன்படுத்திருக்காங்க நாங்க வந்து எம்எல்ஏ குடும்பம் நாங்க வந்து பெரிய சாதி நீ எல்லாம் சாதாரண ஒரு கீழ் சாதி சாதி பேரை சொல்லி திட்டதா அந்த சிறுமி வீடியோ எல்லாம் வெளியிட்டு கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் திரு லோயலாமணி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ அவருடைய மகன் வீட்டில் ஒரு படிப்பு செலவிற்காக தன்னுடைய படிப்பு செலவிற்காக நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இங்கே சென்னைக்கு வந்து வந்திருந்த பெண்ணை ஒரு கொடுமைப்படுத்தி சாதிய ரீதியான ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ஒரு பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் அவங்க பேசிய ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் மிக வைரலாக பரவிட்டுருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே கண்கலங்கும் அந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் வந்து எவ்வளோ சித்திரவதைக்கு உள்ளான அப்படின்ற அடிப்படையில் அந்த இளம் சிறுமி வந்து பேசிய அந்த கதறல் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுடைய நெஞ்சத்தையே வந்து உளுக்கியிருக்கு மிக கொடுமை அது அது வந்து எத்தனை என்னங்க வயசாகுது ஒரு பதினேழு வயசுனால் இளம் சிறுமிங்க அது ஒரு பெண்கள் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்ததே நினைக்கும்போதே நமக்கு நமக்கே கால்லாம் நடுங்குது இது யாருக்குமே நடக்கக்கூடாது இல்லை இவ்வளோ ஒரு கொடுமை வந்து நடப்பதற்கான காரணம் என்ன அந்த சிறுமி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஒரு புகாராகவே கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து எட்டு மாதமாக நான் வந்து சொல்ல முடியாத பல கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய சாதியை சொல்லி திட்டிருக்காங்க என்னை நிர்வாணப்படுத்தி சாம்பார் கரண்டி அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க கரண்டியை வச்சு என்னுடைய மார்புலையும் என்னுடைய பிற அடித்தாங்க பேப்பரை கொளுத்தி வந்து நெருப்பு வச்சு என்ன கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க மென்டல் மனநலம் குன்றியவர்கள் தான் இது போன்ற கொடூரமான ஒரு செயலை செய்வாங்க அப்போ வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மருமகள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை இல்லை உண்மையிலே அது அந்த அதை படிக்கும்போது நமக்கு தெரியுதுல எவ்வளோ டார்ச்சர் செய்யப்பட்டிருக்காங்கன்றத அதை அந்த லெட்டரை படிக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பதட்டமாகவும் ஒரு பதப்பதைப்பாகவும் இருக்குது அப்ப இவ்வளவு ஒரு கொடுமையை சாதாரண ஒரு சாமானிய மனிதன் செய்ய மாட்டாங்க நீங்களும் நானும் ஒரு ஆறு அறிவு இருக்கிற மனிதர்கள் பகுத்தறிவு இருக்கிற மனிதர்கள்லாம் செய்ய மாட்டாங்க இப்போ யார் செய்வா மென்டல் செய்யும் மனநலம் குன்றியவர்கள் செய்வாங்க பைத்தியம் தான் இது போன்ற வக்கரமான ஒரு செயலில் ஈடுபடும் அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மருமகள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பகுத்தறிவு அப்படின்னு சொல்றீங்க இப்போ நம்ம திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பகுத்தறிவு சமூக நீதி ஒரு அடக்குமுறைக்கு வந்து எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு பேச்சு தான் இன்னைக்கு மத்திய அப்போ அதெல்லாம் 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 பொய்யுங்க அதுதான் சமத்துவம் எங்க சமூக அதுதான் நான் வந்து இப்போ எனக்கு உங்கள்ட்ட கேட்க வரேன்னா இந்த சமூக நீதி அவர்களுக்கு வந்து பரப்பப்படலையா இல்லை அவர்களுக்கு தொடர்ந்து அவங்க வீடுகளில் பேசப்படலையா ஒரு பேசப்படாத ஒரு செயல்பாடு தானாங்க ஏங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து நான் மருத்துவம் படிக்கணும் என்கிட்ட காசு கிடையாது நான் வேலை செஞ்சிட்டே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க அந்த அந்த வேலை செஞ்சு அதில் வர்ற வருமானத்தின் மூலயமா அடுத்து நம்ம வந்து மருத்துவம் படிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு போகும்போது அந்த பொண்ணு எட்டு மாதமாக அவ்வளோ சித்திர வேலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அந்த வீட்டில் எங்கே சமூக நீதி இருக்குது எங்கே சமத்துவம் இருக்குது ஒருத்தரை கொடுமைப்படுத்துறது சமூக நீதியா ஒருத்தரை சாதி சொல்லி திட்டுறது வந்து சமத்துவமா அப்போ தான் சொந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தருடைய வீட்டிலையே சமூக நீதியும் சமத்துவம் நான் அப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே சமூக நீதியும் சமத்துவத்தை நீங்கள் பரப்ப போகிறீங்க ஏன்னா இது உத்தரப்படுத்தி நம்ம வந்து சொல்லுவோம் உத்தரப்பிரதேசத்தில் இப்படி நடந்துருச்சு குஜராத்தில் இப்படி நடந்துருச்சு ஹரியானாவில் இப்படி நடந்திருக்கு அங்கே வந்து தலித் பெண்கள் வந்து இவ்வளோ சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்னு நம்ம பல மாநிலங்களில் தான் சொல்லுவோம் தமிழ்நாட்டிலே நடந்திருக்காங்க தலைநகர் சென்னையிலே நடந்திருக்குல்ல யாருமே குரல் கொடுக்கலையாங்க வேங்க வயலில் சாதாரண சாமானிய மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கலந்தாங்க மலத்தை கலந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் யார் குற்றவாளின்னு கண்டே பிடிக்கலையே அப்போ எங்கள் சமூக நீதி எங்கள் சமத்துவம் இருக்குது திமுக அரசாங்கம் தானே ஆட்சியில் இருக்கு இந்த அந்த வேங்க வயல மலத்த குட்டியங்களை கைது செய்திருக்கணுமா கூடாதா கண்டிப்பா கைதே செய்யலங்க அப்ப திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள்லயே சமத்துவம் சமூக நீதி இல்லைன்னா அப்ப நீங்க சாமானிய மக்களை வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லா எல்லா பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும் ஏமாத்துறீங்களா நாங்க வந்து சமூக நீதிக்காக போராடுறோம் சமத்துவத்துக்காக போராடுறோம் ஏமாத்துறீங்களா உங்க வீட்டிலேயே சமூக நீதி இல்லையாங்க சமத்துவம் இல்லையாங்க தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு இளம் பெண் வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க திமுக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அந்த கட்சி என்ன சொல்லுது இல்லை அதான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த கல்யாணம் கல்யாணத்துக்கு பிறகு ஏழு ஆண்டுகள்லாம் அவங்க வந்து அவங்க தனியாக இருக்கிறாங்க எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான கொடுத்து இது நம்புகிற மாதிரி இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் அவங்க மருமகளும் அவங்க மகனும் வந்து எம்எல்ஏ வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு தான் இருக்கிறாங்க எம்எல்ஏவும் அவங்க பையனை பார்க்க திருவிழாம்பூர் போயிட்டு தான் இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே இப்போ திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்தவுடனே எனக்கு என்னுடைய மகனுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னா இது நம்புற மாதிரியா இருக்கா தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வைத்து தானே திருமணம் நடத்தினீங்க பிரம்மாண்டமாக அவ்வளோ பிரம்மாண்டமாக திருமணம் நடத்திட்டேன்னா திடீர்னு அப்பனு பயனு சண்டை வந்துருச்சா இது வந்து அதாவது தான் நழுவி போயிடணும் இதனால் வந்து கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுரும் திராவிட கொள்கைக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுரும் ஒரு திராவிட கொள்கையையும் பெரியாரியத்தையும் பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வீட்டிலையே வந்து சனாதனம் இருக்குது ஒரு சாதிய போக்கு இருக்குது அப்படின்ற பிம்பம் வெளியில் உடஞ்சிருச்சுல மக்கள் காரி துப்புறானா இல்லையா அதுக்கு பதில் சொல்லணும்லங்க அந்த எம்எல்ஏ சொல்லணும்ல என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல என் மருமகளை நான் அப்படி வளர்க்கல இது ஏதாவது தவறு இது ஏதாவது தவறு நடந்திருக்கு அதுக்கு வந்து நான் உண்மையிலே நான் வந்து அதுக்கு குரல் கொடுக்குறேன்னு எம்எல்ஏ பேசணுங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே என்ன ஆகுது அப்போ இதுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுதுல்ல இப்போ என்ன பண்றாங்க எம்எல்ஏ உடைய பையனும் அவங்க மருமகளும் மாறி மாறி வீடியோ வெளியிடுறாங்க இதெல்லாம் ரொம்ப தவறு நாங்க அந்த மாதிரிலாம் துன்புறுத்தல குடும்பப்படுத்தல அந்த பொண்ணு வந்து பொய் சொல்லுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே வழக்கு பதிவு பண்ணியாச்சு வன்கொடுமை உள்ளிட்ட ஐந்து பிரிவின் கீழே உங்கள் மீது வழக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு குற்றமுள்ள நினைஞ்சு தானே குறுகு நீ குற்றம் செய்யல நீ என்ன பண்ணிருக்கணும் தானாக விளக்கம் கொடுத்துருக்கணும் காவல் நிலையத்துக்கு போய் ஆஜராகு காவல் நிலையத்துக்கு போய் ஆஜராகி அந்த பொண்ணு போய் சொல்லுதுங்க எங்களுக்கு இது எந்த சம்பந்தமும் கிடையாது நாங்கள் இப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்றதுக்கு துணிச்சல் தெம்பு திராணி இருக்கா இல்லையே ஏன் தலைமறை வாங்கணும் ஏன் தலைமறை வாங்கணும் அவர்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா நான் என் பொண்ணை பார்த்துக்கிட்ட மாதிரிதான் நான் உன்னை பார்த்துக்கிட்டேன் உங்க பொண்ணை இப்படி தான் அடிப்பீங்களா சரி சரிங்க உங்க பொண்ணை பார்த்த மாதிரி தாங்க பார்த்துக்கிட்டீங்க அந்த பொண்ணுடைய உடம்பு முழுவதும் எப்படி காயம் ஏற்பட்டுச்சு அது தானாவே காயம் அப்படியே வந்துருமா அதுதான் ஏன் இப்படி திடீர்னு அவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும்னு அவங்க சொல்றாங்களா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்கல்ல சரிங்க அவங்க அவங்க வாதத்துக்கே நம்ம வருவோம் அப்போ அந்த பொண்ணோட உடம்புல எப்படி தீ காயம் ஏற்பட்டுச்சு எப்படி அந்த பொண்ணோட உடம்புல அவ்வளோ காயங்கள் இருக்கு எதுக்கு அந்த பொண்ணு வந்து அழுது குமரிக்கிட்டே ஏன் வீடியோ வெளியிடணும் எட்டு மாசமா அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் பேசவே விடல ஃபோனில் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேச விட மாட்டாங்க ஏன் பேச விடாமல் பண்ணீங்க இப்போ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு எம்எல்ஏவுடைய பையன் ஆண்டோ மதிவானனா அவர் வந்து ஒரு ஆடியோ ஒன்று இருக்காரு அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஒரு பையனை வந்து லவ் இருக்கு அதனால வந்து அந்த அதனால வந்து இந்த பொண்ணு எங்கள் மீது வந்து ஒரு அபாண்டமாக ஒரு பழி சுமத்திட்டு இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது வந்து அவங்களுக்கு தெரியுமா அவங்க ஃபேமிலிக்கு தெரியுமா யார் ஃபேமிலிக்கு அந்த பொண்ணு எம்எல்ஏவோட ஃபேமிலிக்கு தெரியுமா மகனுக்கும் மருமகளுக்கும் வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணுறது எங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணே சொல்லிச்சு நான் லவ் பண்ணுறதை எங்கள் வீட்டில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிச்சு அந்த பையனை நாங்கள் ஒரு முறை வீட்டுக்கு வர வச்சோம் ரெண்டு பேரையும் நாங்கள் பீச்சுக்கெலாம் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ பையன் பேசியிருக்காரு எவ்வளோ வக்கரமான அநாகரிகமான ஒரு கேவலமான ஒரு பேச்சு அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணுமா கூடாதா இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுது அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கு இது சரி கிடையாதுமா நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா கூடாதா ஏன் சொல்லலை அப்போ இதெல்லாம் பொய்யா பொய்யா சித்தரிக்கிற மாதிரி தெரியுதா அந்த அவங்க மருமகள் வந்து அவங்க ஒரு ஆடியோவில் பேசுகிறாங்க நான் வந்து உன்னை வந்து என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேனே உன்னை ஹோட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போனனே உனக்கு வகை வகையான நான் சாப்பாடுலாம் செஞ்சு போட்டனே நீ போயிட்டு இப்படி இப்படி பொய் அபாண்டமாக போய் சொல்கிறிய அந்த பதினேழு வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணுக்கு பொய் சொல்ல வேண்டிய தேவை என்னங்க இருக்குது எட்டு மாதமாக வேலை செஞ்சுருக்கு சம்பளமே கொடுக்கல ஏன் சம்பளம் கொடுக்கல இதுதான் வந்து உங்க உங்க திராவிட கோட்பாடு சொல்லி கொடுக்குதா இதை தான் சமூக நீதி சொல்லி கொடுக்குதா கம்யூனிஸ்டுகள்லாம் எங்க போனாங்க எங்க எங்கெல்லாம் எங்கெல்லாம் வந்து உழைப்பாளிகள் வந்து நசுக்கப்படுகிறார்களோ சுரண்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுப்பது தானேங்க கம்யூனிஸம் ஒரு பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் வந்து ஒரு வீட்டுக்கு வீட்ல போய் வேலை செஞ்சிருக்காங்க வேலை செஞ்சு எட்டு மாசம் ஆகுது எட்டு மாசம் சம்பளமே கொடுக்கலன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அடக்குமுறை ஒரு ஒரு தொழிலாளர்களே கொச்சைப்படுத்துகிற ஒரு செயல்பாடில் கம்யூனிசம் கம்யூனிஸ்டுகள் நேரத்துக்கு போராட்டத்துக்கு வந்திருக்கணுமா கூடாதா கம்யூனிஸ்ட்டுகள் அறிக்கையாக வெளியிட்ருக்கணுமா கூடாதா சரிம்மா ஏன் பேசலை பேசியிருக்கணும்லங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்க இப்போ சாமானிய இப்போ உங்களை போன்று என்ன போன்ற ஆட்கள் இது போன்ற ஒரு தவறான ஒரு செயலில் ஈடுபட்டால் காவல்துறை ரெண்டு நாள் இவ்வளோ மௌனமாக இருந்திருப்பாங்களா தேடி கண்டுபிடிச்சி அடித்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்தார்கள் காலை உடச்சிருக்க மாட்டாங்களா அப்போ எம்எல்ஏ வீட்டில் நடந்த சம்பவம்னா நீங்கள் வந்து மௌனமாக இருப்பீங்களா இப்போ எம்எல்ஏக்குன்னா ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா எல்லா மந்திரிகளுக்குன்னா ரெண்டு கொம்பும் அப்படிலாம் கிடையாதுங்க எல்லா எல்லாருமே மனிதர்கள் தாங்க எம்எல்ஏ இறந்தாலும் மண்ணுக்குள்ளே தான் சாமானியன் இறந்தாலும் மண்ணுக்குள்ளே தான் மண்ணாதி மன்னன் இறந்தாலும் மண்ணுக்குள்ளே தான் போகிறோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு இளம் பெண் வந்து பாதிக்கப்பட்டு ரெண்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அந்த பொண்ணு பேசி வீடியோ வெளில வந்து இன்னும் வரைக்கும் எந்த நடவடிக்கையாக எடுக்காமல் இருக்கீங்க அப்போ ஆளுங்கட்சியை சார்ந்தவருக்கு நாங்கள் என்ன தவறு வேணாலும் பண்ணுவோம் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு திமுருத்தனமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குல்ல இதே தான் அவங்களும் பேசியிருக்கிறாங்க அந்த பொண்ணை அடிக்கும் போது அடிச்சு உன் உனக்கு யார் இருக்கா நாயை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை தான் முன் வச்சுருக்கிறாங்க நீயும் உங்கள் அம்மாவும் போயிட்டு நீ வேற ஏதாவது போயிட்டு வேலை செய்யலாம் நீங்கள் போயிட்டு ஒரு ரெட் லைட் ஏரியாவில் போயிட்டு நீங்கள் வேலை செய்யலாம் இல்லைன்னா அந்த கடி இல்லை அந்த கடிதம்லாம் நான் படித்தேன் அந்த கடிதத்தை படிக்கும்போது நமக்கு அவ்வளோ கோவம் வருதுங்க வேற ஒரு தொழில் சேர்ந்தால் நல்லா சம்பாதிப்பீங்க அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்கு பாருங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான ஒரு பேச்சுல இது காவல்துறை வந்து விரைவா நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் அவங்க பேசுறதே வந்து ஒரு யார் மீது உண்மையான குற்றம் இருக்கு அந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யா இல்லை இவங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மையா பொய்யா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஆடியோ வெளியிடுறாங்க அந்த பாப்பா வந்து அவங்களும் ஒரு வீடியோ பேசி இது பண்ணியிருக்கிறாங்க அப்போ இதில் எது உண்மை எது பொய் அப்படின்றத விசாரிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு இப்போ அரசுக்கு தானே கெட்ட பேர் இப்போ இதுவே வந்து ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ வீட்டில் நடந்தாலோ இல்லை ஒரு பிஜேபி கட்சியை சார்ந்த எம்எல்ஏ வீட்டில் நடந்தாலோ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அமைதி இருக்கும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடே ஒரு போர்க்களமாக மாறி இருக்குமாங்க அந்த பொண்ணுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும்னு போராடி இருப்போம்ல அப்போ திமுக கட்சியை சார்ந்த ஒருத்தருடைய வீட்டில் இப்படி ஒரு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கும் போது ஏன் எல்லாம் மௌனமாக இருக்கிறாங்க அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதில்ல அப்போ இது ஒரு ஜனநாயக நாடு இது வந்து ஒரு பெரியார் மண் இது ஒரு பகுத்தறிவு மண்ணுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த சம்பவம் ஒன்றும் குஜராத்தில் நடக்கலையே உத்தரப்பிரதேசத்தில் நடக்கல தமிழ்நாட்டில் தானே நடந்துச்சு பெரியார் மண்ணில் தானே நடந்திருக்குது திராவிட மண்ணில் தானே நடந்திருக்கு இன்னும் நீதி கிடைக்காமல் இருக்குது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகிடுச்சுல்ல அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்போ விரைந்து இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது ஏன் காவல்துறை ஏன் மௌனமாக இருக்கணும் வெறும் வழக்கு மட்டும் பதிவு பண்ணால் போதுமா லட்சக்கணக்கான பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி இன்னும் சிறைக்கு போகாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்னால் கைது பண்ணி சிறை அதன் பிறகு நீ விசாரணை நடத்து இப்போ முதல்வர் வந்து இன்னும் ஒரு ஒரு அறிக்கையோ இன்னும் எதுவுமே விடாமல் இருக்கிறாங்க முதல்வர் வந்து இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஒரு விஷயத்தில் வந்து அவங்க மேலே வந்து ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணதுக்கே முதல்ல ஒரு நன்றி நம்ம சொல்லணும் அது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வழக்கு பதிவோடு நிறுத்தாமல் அந்த இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படணும் விசாரிக்கப்பட்டு உண்மை என்ன பொய் என்ன என்பதை வந்து மக்களுக்கு சொல்லணுங்க இப்போ அந்த சகோதரி அந்த சிறுமி வந்து அவங்க சொல்லிட்டாங்க நான் ஏ எட்டு மாதமாக வந்து நான் பல கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன் பல சித்திரவேதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன் இதுக்கு இவங்க தான் காரணம் என்னை சாதி ரீதியாக துன்புறுத்துகிறாங்க என்னை சாதி பேரை சொல்லி திட்டினாங்க மிகப்பெரிய அடக்குமுறையை செஞ்சாங்க அப்படின்னு அந்த அந் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க நேரில் வந்து அப்படிலாம் நடக்கலைங்க அப்படின்றத ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லை நடந்துச்சுங்க கைது பண்ணி சிறைப்படுத்தி உள்ளே போடு இது ஒரு பாடமாக இருக்கட்டும்ங்க எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான் அது எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் பரவாயில்ல கைது பண்ணி சிறைப்படுத்துங்க ஏன் இன்னும் சிறைப்படுத்தாமல் இருக்கிறீங்க அக்யூஸ் தானே ரெண்டு பேரும் எம்எல்ஏ மகா மருமக அப்படின்றதுக்காக அவளை தூக்கி தலையிலையோ கோபுரத்துலலாம் வைக்க முடியாது தப்பு பண்ணிட்டீங்க அந்த பொண்ணை அடிச்சிருக்கீங்க அது உண்மைங்க நீங்கள் சாதி சொன்னி திட்டுனீங்களோ திட்டலையோ அது எங்களுக்கு தெரியாது ஆனால் அடித்தது நூற்றுக்கு நூறு உண்மை அந்த பெண் மீது காயப்பட்டது அனைத்தும் உண்மை ஒரு பொண்ணை நீங்கள் அடிக்கலாமா ஒரு பதினெட்டு வயசு கீழே இருக்கிற ஒரு சிறுமியை அடிக்கிறதுக்கு உன்னிங்க எவர் ரைட்ஸ் கொடுத்தா உடம்புல வந்து தீக்காயம் வர அளவுக்கான அந்த காயத்தை உண்டு பண்ணுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா உனக்கு இதே உங்கள் வீட்டில் இருக்கிற புள்ளையை நாங்கள் அடித்தா கே ஏற்றுப்பீங்களா எப்படி எப்படி ஏற்றுக்க முடியுமா அப்போ எவனோ எவனோ பற்ற புள்ள நம்ம அடிப்போம் யார் என்ன கேள்வி கேட்பாங்கன்ற அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல இது இதை தான் நம்ம சனாதனம்னு சொல்கிறோம் சனாதனத்தை பற்றி வாய்க்கிலேயே பேசுறதில்ல திமுக உன் கட்சியிலே சனாதனம் இருக்கே உன் கட்சியிலே அடக்குமுறை இருக்க உன் கட்சியிலே சாதி பாகுபாடு இருக்கேன் உன் கட்சியை சார்ந்தவன் தானே உன் கட்சியை இப்போ கேவலம் யாரை திட்டுறாங்க இப்போ முதலமைச்சர் ஏன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாய் திறக்கல திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் வாய் திறந்து பேச மாட்டேன்றீங்க இதுதான் உங்கள் திராவிடமா இதுதான் திமுகவான்னு இப்போ கட்சியை தானே காரி துப்புறான் அப்போ அந்த கட்சிக்கு பொறுப்பு இருக்குல்ல முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்குல்ல அப்போ அவங்க விளக்கம் கொடுக்கணும்ல ஆமாம் தவறு நடந்துடுச்சு நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்து சிறைப்படுத்திட்டோம் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லணும்லங்க இப்போ சொல்லாமல் மௌனமாக இருப்பது அப்போ மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் வந்து குற்றத்தை தூண்டுவது போன்று இருக்குதுல்ல மக்கள் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய கருத்தை தான் நான் உங்க உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப வந்து ஒரு அநாகரிக போக்கோடு தமிழ்நாடு சென்று கொண்டிருப்பத வேதனையோடு நான் பதிவு செய்கிறேன் திமுக காரங்க வந்து இதை பெருசாக பேசலை ஒரு வேளை இளைஞரணி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு அது போக்குனால இதை மறந்துட்டாங்களா இந்த சம்பவத்தை ஏங்க திமுக காரங்க ஒருபோதும் பேச மாட்டாங்க அவங்க ஒன்றும் மோடி எதிர்ப்பாங்க பிஜேபி எதிர்ப்பாங்க நம்ம நம்ம வந்து திமுக ஏதாவது ஒன்று திட்டேன்னு வச்சுக்கோங்க ஐயோ திமுக திட்டாதீங்க பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடைமாற்றம் பண்ணுவாங்க ஆனால் திமுக கட்சியில் இருக்கிறவங்க திமுக கட்சி வந்து இங்கே வந்து தீண்டாமையை கடைப்பிடிக்கும் சாதியை கடைப்பிடிக்கும் சாதி ஆணவ படுகொலை செய்தவர்களை வந்து கைது செய்யாது வேங்கை வயலில் வந்து மலத்தை கொட்டியவர்களை வந்து இன்னும் கைது செய்யாது ஆனால் வெளியே வந்துட்டு பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க சமூகநீதி வாழ்கன்னு பேசுவாங்க எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் உங்களால் பேச முடியும் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா திமுக விட்டா தமிழ்நாட்டில் நாதியே கிடையாது அந்த கட்சி தான் அவங்கள வந்து காப்பாற்றுது அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க இளம் தலைமுறையினர் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாறும் எல்லாம் வந்து அறிவு பெற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் முற்போக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரியார்னால் யார் அம்பேத்கர்னா யார் சமூக நீதினா என்ன சமத்துவன்னா என்ன மாநில சுயாட்சினா என்ன அப்படின்றது வந்து இப்போதைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸு எல்லாருக்குமே தெரியும் ஏ டு இசு வரைக்கும் தெரியும் கடந்த காலத்தில் எங்கள் அப்பனையும் எங்கள் தாத்தனையும் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க சமத்துவம் சமூக நீதின்னு சொல்லி ஆனால் இந்த ஜென்ரேஷனை உங்களால் ஏமாற்ற முடியாது புரியுதுங்களா நீங்கள் இளைஞரணி மாநாடு இல்லை எந்த மாநாடு வேணாலும் நடத்துங்க ஆனால் திமுக வந்து வரலாற்று பிழை செய்து கொண்டு இருக்கு சாதி ரீதியாக இன்னும் வரைக்கும் அந்த ரெண்டு பேர் கைது செய்யப்படாமல் இருப்பதே அது திமுகவிற்கான ஒரு வரலாற்று பிழை வேங்க வயலில் மலத்தை கொட்டியவர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பதும் திமுகவிற்கு அது ஒரு கரும்புள்ளி எத்தனை ஆண்டு காலம் திமுகன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்தாலும் அந்த வேங்க வயல் சம்பவத்தில் திமுக எல்லாரும் காரி காரி துப்பிட்டு தான் இருக்காங்க புரியுதுங்களா அதனால வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளும் திமுக அரசிற்கு இருக்குது இந்த மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் வந்து திமுக பெருந்தும் பேச மாட்டாங்கன்னு சொல்றீங்க ஆனால் பட்டியல் சா சமூகத்திற்கு வந்து பெரும் பாதுகாவலராக இருக்கக்கூடிய விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே வந்து இதுக்கு ஒரு தாமதமாக தான் ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க இது எதனால் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அவர் அவர் அண்ணன் திருமா அண்ணன் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ இருபத்தாறாம் தேதி மாநாடு வர வச்சுருக்கிறாங்க இல்லை அவர் அறிக்கை வெட்டி வெளியிட்டிருக்கார் நம்ம அந்த அறிக்கையை படித்தோம் உடனே அவர் ஒரு ரவுத்திரத்தோடு அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டார் இப்போ திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இருக்கிறாங்களா எத்தனை கட்சிகள் இருக்காங்க கட்சி இருக்கிறாங்க மதிமுக இருக்குது இஸ்லாமிய கட்சிகள் இருக்காங்க எவ்வளவு பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்கலாம் அந்த கட்சியில இருந்துலாம் ஒரு அறிக்கையே வரலையே இப்போ ஒரு தலித் பிரச்சனைக்கு திருமாவளவன் அவர்கள்தான் குரல் கொடுக்கணும் அப்படின்ற அந்த பார்வையே தப்புன்ற நான் தலித் பிரச்சனையே தலித்துகள் மட்டும் தான் பேசணுன்ற அந்த பார்வையே வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு இழிவான ஒரு பார்வைங்க அது உண்மையிலேயே எல்லாரும் பேசணுங்க நல்லா இருக்கும் அவரு அவர் அறிக்கை விட்டுருக்காரு அவருடைய அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையை படித்தோம் அந்த அறிக்கையில் வந்து அவர் வந்து கைது செய்யப்படணும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பை உறுதி செய்யணும் அந்த பெண்ணுடைய கனவு வந்து மருத்துவம் படிப்பது அதனால அந்த பெண் வந்து மருத்துவம் படிப்பதற்கு அரசு உதவி செய்யணும் இது போன்று வன்கொடுமை ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய நபருக்கு அந்த அதிலிருந்து ஒரு ஃபண்டு வன்கொடுமை ஃபண்டு ஒன்று இருக்குது அந்த ஃபண்டை வந்து முழுமையாக அந்த பெண்ணுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் ஒரு சிறப்பான கோரிக்கையெல்லாம் முன் வச்சுருக்காரு நம்ம என்ன சொல்கிறேன்னா ஒரு தலித் பிரச்சனை ஒரு பட்டியலின மக்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னா அது அவர்கள் மட்டும்தான் பேசணும் அப்படின்ற அந்த பார்வையை வேணான்றேன் நான் எல்லாரும் பேசணுங்க கம்யூனிஸ்டுகள் பேசணும் திமுக பேசணும் அதிமுக பேசணும் பிஜேபி பேசணும் காங்கிரஸ் பேசணும் எல்லாருமே பேசணும்ல நான் என்ன சொல்றேன் திரிஷாவுக்காக ஓடி பொங்கிக்கிட்டு வந்தாங்களே நம்ம அம்மையார் குஷ்பு அவர்கள் ஏன் இந்த பிரச்சனைக்கு நீங்க வாய் திறக்காம இருக்கீங்க வெறும் பேசினா போதுமா நடவடிக்கை அப்ப திமுக வந்து இந்த மாதிரியான போதாதுங்க இப்ப நீங்க திரிஷா பிரச்சனை இல்ல மன்சுரலிகாந்த் திரிஷா குறித்து தவறாக பேசிய போது குஷ்பு அவர்கள் ஓடி வந்து என்ன பண்ணாங்க மகளிர் ஆணையத்திலிருந்து தானா முன் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்களா இல்லையா அந்த வழக்கு பதிவா நீங்க பண்ணாம இருக்கீங்க நீங்க தானே சொல்றீங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குஷ்பு ஓடி வருவேன் பொங்குவேன் போராடுவேன் அப்படின்னு சொல்றீங்களே ஏன் இன்ன வரைக்கும் நீங்க போராடலை இங்க இருக்கின்ற மகளிர் ஆணையம் என்ன பண்றீங்க சொல்லுங்க சினிமாக்காரர்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணா மட்டும் பொங்கிக்கிட்டு வர மகளிர் ஆணையம் எல்லாம் ஏன் வந்து இந்த பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுக்கல இந்த நேரத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை நேரில் போய் சந்திச்சிருக்கணுமா கூடாதா என்னமா நடந்துச்சு இப்படிலாம் சொல்றாங்களே இது உண்மையா பொய்யா அப்படின்ற விசாரிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு குஷ்புக்கு இருக்கா இல்லையா ஏன் குஷ்பு வாய் திறந்து பேசாம இருக்காங்க நாங்க இந்துக்களின் பாதுகாவலர்னு சொல்றாங்க பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி இந்து பெண்மணி தானே அதுக்கு இன்னும் குரல் கொடுக்கல திரு அண்ணாமலை அவர்கள் வாய் திறந்து பேசல திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வாய் திறந்து பேசல அப்ப பிஜேபி நிலைப்பாடு என்ன

ஏன்னா ஆளும் திமுக அரசு ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் பாதிக்கப்படும் போது அவரை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்கள் தன்னெழுச்சியாக சமூக வலைதளத்தில் வந்து கண்டன பதிவுகளை பதிவு செஞ்சதன் அடிப்படையில் வேற வழி இல்லாமல் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கைது பண்ணணும் சிறைப்படுத்தணுங்க சிறைப்படுத்தி அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும்ல அதுல தானே சமூக நீதி இருக்கு சும்மா வாயில வந்து நம்ம சமூக நீதி சொன்னா போதுமா நீங்க என்ன சமூக நீதி பண்ணிட்டீங்க திமுக அரசு சொல்லுங்க பக்கத்தில் ஆந்திரா மாநிலத்தில் இரநூறு அடியில் புரட்சியாளரான அம்பேத்கருக்கு சிலை தந்துட்டாங்க நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க சமத்துவம் பேசுகிறீங்க பெரியார் பேசுகிறீங்க அம்பேத்கர் பேசுகிறீங்க அம்பேத்கருக்கு வேணாங்க பெரியாருக்கு உங்களால் ஒரு இரநூறு அடிக்கு உங்களால் சிலை திறக்க முடிஞ்சா சிலை திறந்துருக்கிறீங்களா அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துகிறீங்க திராவிடன்ற பேரில் சமூக நீதின்ற பேரில் சமத்துவன்ற பேரில் தமிழ்நாட்டு மக்களை தயவுசெய்து ஏமாத்தாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் உண்மையிலே வந்து சமத்துவத்திற்காகவும் சமூக நீதியாக சமூக நீதிக்காகவும் போராடக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சுன்னா இன்னேறம் வந்து அந்த எம்எல்ஏவுடைய மகனும் மருமகளும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்கங்க அதை நீங்கள் இன்னுமே பண்ணவே இல்லையே அவங்க ரெண்டு பேர் தலைமறைவாக இருக்காங்க அவங்க தலைமறைவாக இருக்கிறது வந்து காவல்துறைக்கு தெரியாதா இல்லை சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ ஏன் நீங்கள் என் மக்களை ஏமாத்துறீங்க எவ்வளோ நாள் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு பார்ப்போம் வந்து பெரிதும் பேசப்படுறது என்னன்னா திமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏனே ஒரு ஒரு குற்றம் சாட்டுறீங்களே நீங்க அது ஏன் அப்படின்னு கேட்கறாங்க ஏங்க அவங்க மருமகள் சொல்லியிருக்குல்ல எங்க மாமனார் வந்து எம்எல்ஏ நான் எம்எல்ஏ மருமகள் நாங்கள் பெரிய குடும்பம் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது நீ சொத்துக்கே வழி இல்லாதவ உன்னை அடிச்சு போட்டா கேட்கறதுக்கு நாதி கிடையாது நாங்கள் சொல்றத கேளு இல்லைன்னா உங்க அம்மாவையும் உங்க தம்பியும் அண்ணனும் அவங்கள வந்து இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க மருமகள் தானே சொல்லியிருக்கு நான் எம்எல்ஏ மருமகள் எம்எல்ஏ மருமகள் அவங்க மருமகன் தாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது எம்எல்ஏ பேர் வந்து தான் ஆகும் அந்த பொண்ணு சொல்லலையே அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து அவங்களாம் வந்து இல்லை எம்எல்ஏ தூண்டுதலின் பேரில் தான் வந்து அவங்க மருமகள் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லலை அவங்க மருமகள் டார்ச்சர் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் தன்னுடைய மாமனார் பேரை பயன்படுத்தியிருக்காங்க நாங்கள் வந்து எம்எல்ஏ குடும்பம் நாங்கள் வந்து பெரிய சாதி நீ எல்லாம் சாதாரண ஒரு கீழ் சாதி சாதி பேரை சொல்லி திட்டுதான் அந்த சிறுமி வீடியோலாம் வெளியிட்டுருக்காங்க அப்போ வந்து இதில் என்ன உண்மை இருக்குது இதில் யார் உண்மை சொல்கிறா யார் பொய் சொல்கிறான்றதை விசாரிக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்குங்க அரசுக்கு இருக்குங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குல்ல அப்போ ஆண்டு காலமாக இங்கே இருக்கின்ற தலித்து மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அவங்க வந்து ஒரு நாதியற்ற சமூகமாக தான் இருக்கணுமா அவங்களுக்காக யாரும் குரல் கொடுக்கக்கூடாதா தலித்துகளுக்கு தலித்துகள் மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா ஏன் ஒரு பொது சமூகம் வந்து குரல் கொடுக்கக்கூடாதா ஆட்சியில் இருக்கின்ற அந்த அரசு வந்து குரல் கொடுக்காதா அரசு குரல் கொடுக்கணும் நீங்கள் எங்களுக்கு வந்து துணை நிற்கணும் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் எல்லாருமே வந்து திரு மு ஸ்டாலின் அவர்கள் பேசணும் திமுக பேசணும் அரசு பேசணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கின்ற இங்கே இருக்கின்ற மக்களை நீங்கள் அப்படி தானே கட்டமைச்சு வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு நாதியற்ற சமூகம் உங்களை அடித்தா கூட கேள்வி கேட்க ஆள் கிடையாதுன்றது ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அதனால அந்த மக்கள் கேட்குறாங்க எங்களை நாதியற்ற சமூகம்னு சொல்கிறாங்க அரசு நீங்கள் எங்களுக்கு துணை நில்லுங்க இப்படி ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு சிறுமிக்கு எங்கள் சாதியை சார்ந்த ஒரு சிறுமிக்கு இப்படி ஒரு அவலம் உங்கள் கட்சியிலே நடந்துருச்சு நீங்கள் துணை நில்லுங்க நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா உண்மையான உண்மை குற்றம் என்னென்னு எங்களுக்கு வெளியில் தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் ஒரு வேதனையின் அடிப்படையில் தானே மக்கள் குரல் கொடுக்குறாங்க மக்கள் வேண்டுகோள் வைக்கிறாங்க மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அதை செய்ய வேண்டிய கடமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் இருக்குங்க இதில் வந்து நம்ம வந்து யாரையுமே வந்து நம்ம இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க நம்ம சொல்லலை நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரிங்க எது உண்மை எது பொய்ன்றத விசாரிக்க வேண்டிய விசாரித்து அதை மக்களுக்கு சொல்லுங்க மக்கள் எல்லாம் கோபத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்காள்ல ஒரு அரசை நம்பணும் இந்த அரசுக்கு நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் அரசை நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு மக்கள் வந்து ஒரு கோவத்தில் இருக்கும்போது அதில் எது உண்மை குற்றவாளி யார் குற்றவாளி யாரை நம்ம கைது செய்யணும் அப்படின்ற அந்த பொறுப்பு அரசுக்கு இருக்குது அப்போ இதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டே ஆகணும் இப்போ இந்த சம்பவத்தை வந்து கையில் எடுத்திருக்க எவிடன்ஸ் அந்த குழு வந்து இப்போ எவிடன்ஸ் கதிர அவர்களை வந்து பின்னாடி இருந்து நிறையா மிரட்டப்படுது அப்புறம் பேரம் பேசப்பட்டதா சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் நடவடிக்கை எப்படி இருக்கும் ஒரு நீதி கிடைக்குமா கண்டிப்பாக இல்லைங்க எந்த 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 ஆளும் அரசாக இருந்தாலும் ஆளும் அரசுக்கு எதிராக அந்த அரசு செய்கின்ற குற்றச்சாட்டை வந்து தட்டி கேட்டால் எல்லாரும் மிரட்டப்படுவது இயல்பு தான் மிரட்டல் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் நம்மளை மிரட்டுறோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் சும்மா இப்போ ரோட்டில் நடந்து போய்ட்டு சும்மா கூப்பிட்டுவங்களை மிரட்டுவாங்களே யாராவது அப்போ அந்த அரசு செய்யக்கூடிய ஒரு அநாகரிக போக்கை தட்டி கேட்கின்ற பொழுது அப்போ ஆட்களை வைத்து மிரட்டுவார்கள் இப்போ அண்மையில் கூட இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அபிசித்திக்குன்னு ஒரு நபர் வந்து முதல் பரிசு அவர் தான் வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் கமிட்டி அறிவிக்கும் போது அவரை வந்து ரெண்டாவது பரிசுன்னு அறிவிச்சறாங்க அப்போ அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு நான் தாங்க பதினெட்டு காலைகள் அடக்கினேன் ஆனால் வேற ஒருத்தருக்கு வந்து முதல் பரிசு கொடுத்துட்டாங்க ஆனால் நான் ரெண்டாவது பரிசு நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய உரிமைக்காக போராடுறாரு அவரே மிரட்டப்படுறாரு அவரே வந்து இரவு நேரங்களில் ஃபோன் செய்து நீ என்ன அரசுக்கு எதிராக செயல்படுற அமைச்சருக்கு எதிராக செயல்படுற உன உண்டு இல்லாமல் பண்ணிடுவோம் உன ஆளை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரும நபர்கள் ஃபோன் பண்ணி மிரட்டுவோதான் அவரே சொல்கிறாரு ஒரு மாடிபிடி வீரரே சொல்கிறாரு அப்போ இந்த அரசுக்கு எதிராக அந்த அரசு செய்கின்ற குற்றத்திற்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் பின்னாடி நின்று மிரட்டுவார்கள் அந்த மிரட்டல் உருட்டல்கள்லாம் பயந்தது அந்த காலம் இது வந்து இளைஞர்கள் படித்து மேலே வந்தாச்சு உண்மையான சமூக நீதி சமத்துவத்தை நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால மிரட்டுறதெல்லாம் அது எவிடன்ஸ்க்கு போன்ற ஆட்கள்லாம் அவளை எளிதாக மிரட்ட முடியாது அவர் தொடர்ந்து இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக பல அடக்குமுறைகளை சந்தித்து தான் அவர் வந்து அந்த எவிடன்ஸ் அமைப்பை நடத்தி வீரியமாக பல குற்றங்களை வெளியில கொண்டு வராது அந்த அடிப்படையில் அரசு மிரட்டுவது இயல்பு அதை எதிர்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது தான் ஒவ்வொரு போராளிகளுடைய கடமல்ல அதனால போராளிகள் போராளிகள் வந்து எதற்கும் பயப்பட மாட்டாங்க இறுதியா ஒரு கேள்வி இப்போ அண்மையில் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற ஒரு ஒரு சம்பவம் நடந்தது அதற்கு பெரிதும் வந்து ஊடகங்கள்லாம் பேசப்பட்டது ஆனால் இந்த சம்பவத்துக்கு ஊடகங்கள்லாம் பெருசாக பேச பேச மாட்டாங்க ஏன்னா பா ஏன்னா பாதிக்கப்பட்டது வந்து ஒரு தலித் பெண்மணியில அதனால பேசவே மாட்டாங்க எப்பவுமே வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஒரு பட்டியலின சாதியை சார்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கும்போது இங்கே இருக்கின்ற தங்களை வந்து போராளிகள்னு காட்டிக் கொள்வாங்க சில பேர் நான் வந்து பொதுவாக எல்லா மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய போராளின்னு காட்டிக்கொள்றவங்களுடைய வாய்கள் எல்லாம் அவங்களே வந்து பசை போட்டு ஒட்டிப்பாங்க

வந்து ஒரு பிரபலப்படுத்துவதற்காக அந்த படத்தை ஓட செய்வதற்காக இது போன்ற ஒரு ஹாஸ்டாக போட்டு ட்ரெண்ட் பண்ணாரு அது கேவலம் அது கேவலம் பெரியாரை விமர்சித்த ஒரு ஒரு படத்தையே வந்து ரெட் ஜைட் மூவிஸ் வாங்கினது அது அதை விட பச்சை ஐயோக்கியத்தனை கேவலமான ஒரு செயல்பாடு அதை விடுங்க ஆனா சந்தானத்தினுடைய கருத்து என்பது கருத்து சுதந்திரமாக இருந்தாலும் அந்த சுதந்திரத்தை ஒரு ஒரு எல்லை இருக்குது அதுக்குன்னு இங்கே வந்து பெரும்பான்மையான மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவரை வந்து ஒரு காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தும் போது எதிர்ப்பு வரதான் செய்யும் அதை நம்ம தவறுன்னெலாம் சொல்ல முடியாது அந்த அடிப்படையில் சந்தானத்துக்கு வரக்கூடிய எதிர்ப்பு வந்து நியாயமான எதிர்ப்பு அதை சந்தானம் தான் எதிர்கொள்ளணும் அதற்காக பொங்கிய திமுக ஊப்பிகள் திமுக ஆதரவு ஊடகங்கள் ஏன் வந்து இந்த இந்த எம்எல்ஏ மகனும் மருமகளும் செய்த இந்த சாதிய வன்கொடுமைக்கு எதிராக ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்போ இவங்க எல்லாமே வந்து ஒரு அரசிற்கு பயந்தோ அல்லது திமுக அரசிற்கு ஆதரவாகவோ இருக்காங்கல்ல இது வந்து ஒரு தவறான போக்கு இது வந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் கண்டு நம்ம மௌனமாக பயணிச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம் கேவலமான ஒரு செயல் அதை யாரும் செய்யக்கூடாது தப்பு எங்கே நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும் அது சரியோ தவறும் விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஒரு நபர் பாதிக்கப்படுறாங்கன்னா அவர்களுக்கு பக்கபலமாக நின்று குரல் கொடுப்பது தான் ஒவ்வொரு சமூக ஆர்வலர் மட்டும் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை பாதிக்கப்பட்டது ஒரு சாமானிய சாப்பாட்டிற்கு வழி இல்லாத ஒரு குடும்பம் நான் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி நான் அந்த பிள்ளைய நான் படிக்க வச்சேன்னு சொல்கிறாங்க எங்கே படிக்க வச்சுருக்காங்க எந்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க அந்த சீட்டு வாங்கி கொடுத்த ரிசிப்ட் அவங்க வெளியீட சொல்லுங்கள் வெளியிடலை புரியுதுங்களா அந்த பொண்ணு என்னை படிக்க படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் படிக்கவே வைக்கல சம்பளமும் தரலை இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஒரு அடக்குமுறைங்க எவ்வளோ ஒரு எவ்வளோ சுரண்டல் இது கம்யூனிஸ்ட்டுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்குன்னு அவங்களாம் குரல் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி